ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மருத்துவமனையில் அனுமதியானாலே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். ஏன்னா இதுவரையும் பல சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதியாகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி அனுமதி ஆகக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு வந்துடுது. சமீபத்தில் நடிகர் விவேக் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதியானார். அவர் நல்லபடியாக திரும்பி வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை பலருக்குள்ளே இருந்தது. ஆனால் திடீர்னு அவரோட மரண செய்தியை கேட்டதுக்கப்புறமா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் சமீபத்திலேருந்து நிறைய அரசியல்வாதிகளும் மருத்துவமனையில் அனுமதியாகிட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு கொரோனா தாக்கம் ஏற்படுது, இன்னும் சிலருக்கு வேறு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி அனுமதியாகக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஏதாவது விபரீதமாக நடந்துமோ அப்படின்ற பயம் தொண்டர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த நிலைமையில தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மருத்துவமனையில் அனுமதியாயிருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடலிறக்க அறுவை சிகிச்சைக்காக சென்னை லுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதியாயிருக்காரு. அவருக்கு சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொரோனா பரிசோதனை எடுத்திருக்காங்க. அவருக்கு கொரோனா தொற்று இல்லை. ஆனால் சிகிச்சைக்காக 3 நாட்கள் மருத்துவமனையிலே தங்கியிருந்து ஓய்வு பெற்று சிகிச்சையும் எடுத்துக்க போகிறதாகவும் தெரிய வந்திருக்கு. முதல்வர் எடப்பாடி எம்ஜிஎம் மருத்துவமனையில் இருக்கிறதுனால மருத்துவ வளாகங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சு குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு அவரோட தொண்டர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.